வணக்கம். செம்பருத்தி சீரியலில் இன்னைக்கு எபிசோட் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். இன்னைக்கு ஒரு சூப்பரான செம்ம எபிசோடுங்க. வாங்க வீடியோவை தொடர்ந்து பார்க்கலாம். அதாவது பார்வதிக்கு கனவு வர மாதிரியும் அந்த கனவுல கோயிலுக்கு போகிற மாதிரியும் இருக்கு. அகிலாண்டேஸ்வரியும் எல்லாரும் சேர்ந்து கோயிலுக்கு வராங்க, பார்வதி கூட. அந்த கனவை பற்றி தான் பார்வதி புருஷோத்தமன் கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. இதை பார்த்த வனஜா, நீங்கள் எப்படி கோயிலுக்கு போகிறீங்கன்றதை நானும் பார்க்குறேன்னு சொல்லி சேலஞ்சு போடுவாங்க புருஷோத்தமன் கிட்ட. வாங்க தொடர்ந்து வீடியோவில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். அதாவது ஆதி அவர் ரூமில் உட்காந்து யோசிச்சுட்டு இருப்பாரு. அம்மா உண்மையிலே சந்தோஷமாக சாப்பிட்ட மாதிரி இல்லையே, யாரோடைய விருப்பத்துக்காக அம்மா சாப்பிட்ட மாதிரி இருக்குது, உண்மையிலேயே அம்மாவுக்கு சந்தோஷம் இல்லை இந்த சாப்பாடு சாப்பிடும்போது, அதை நான் கவனித்தேன் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காரு. கண்டிப்பாக அப்பா ஏதோ சொல்லி தான் அம்மா சாப்பிட வந்திருக்காங்க, அப்பா என்னை சந்தோஷப்படுத்தணுங்கிறதுக்காக அவர் ஏதோ சிக்கலில் மாட்டியிருக்காரு, இன்னும் என்னெல்லாம் ஆபத்து வரும்னு தெரியல அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கும்போது பார்வதி உள்ளே வராங்க. மாமா, என்றைக்கும் இல்லாமல் நான் ரொம்பவே இன்றைக்கி சந்தோஷமாக இருக்கேன் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. நான் நினச்சே பார்க்கல, புருஷோத்தமன் அங்கிள் வந்து என்கிட்ட இல்லாமல் சாப்பிட வராங்க, இன்றைக்கி நீ தான் சமைக்கணும்னு சொல்லி சொன்னாங்க, நான் இதை நம்பவே இல்லை. ஆனால் நான் சமைச்சு எடுத்து வச்சு அம்மா இன்றைக்கி சாப்பிட்டாங்க, இதேமாரி டெய்லியும் நான் சமைச்சு அம்மா சாப்பிட்டாங்கன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அட்லீஸ்ட் வேலைக்கறியை ஏற்றுக்கிட்டாங்களே, நான் சமைக்கிற சாப்பாடை சாப்பிட்றாங்க, அதுவே எனக்கு ரொம்ப சந்தோஷம்தான் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. ஆதி, இவகிட்ட நம்ம நினைக்கிறதெல்லாம் சொல்ல வேணாம், நம்ம கஷ்டப்படுற விஷயத்தெல்லாம் இவகிட்ட சொல்ல வேணாம், அதை கேட்டால் அவரோட சந்தோஷம் போயிடும்ங்கிறதுக்காக தன் மனசில் யோசிச்சதை பார்வதி கிட்ட சொல்லாமல் சிரிச்சுக்கிட்டே பார்வதிக்காக சிரிச்சுக்கிட்டே உட்காந்துருப்பாரு. உடனே ஆதி, அதான் பார்வதி நீ எதுக்கு கவலைப்படுற, அப்பா இன்னும் ஒரு வாரத்தில் நம்ம ஃபோட்டோவை ஹாலில் மாட்ட வைக்கிறேன்னு சொல்லி சொல்லியிருக்காருல, அது கண்டிப்பாக நடக்கும், நீ எதுக்கு கவலைப்படுற, நீ சந்தோஷமாகவே இரு, நீ டெய்லி நீயே சம அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஆதி. சரி மாமா அப்படின்னு சொல்லிட்டு கீழே இறங்கி வந்துடுவாங்க. வனஜா யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்க, இங்கே என்ன தான் நடக்குது, இந்த ஜேம்ஸ் பான் என்ன வேலை பண்ணுறான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கும்போது நந்தினி வீட்டுக்கு கிளம்பி போவாங்க. கண்டிப்பாக இதை போய் நம்ம நந்தினி கிட்ட சொல்லணும்னு சொல்லி யோசிச்சுட்டு இருப்பாங்க. போயிட்டு நந்தினி உட்காந்துருப்பாங்க. வாங்க வனஜா ஆண்டி அப்படின்னு சொல்லி கூப்பிடுவாங்க. என்ன ஆண்டி எப்படி இருக்கீங்க அப்படி சொல்லி கேட்பாங்க. நான் ரொம்பவே நல்லா இல்லை, அங்கே வீட்டில் என்னென்னமோ நடக்குது நந்தினி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. என்ன ஆண்டி நடக்குது, பார்வதி அவங்க ஏற்றுக்கலையில அப்புறம் என்ன அப்படின்னு சொல்லி பேசுவாங்க. அதுதான் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் நடக்கிற எல்லா அவசியத்தையும் சொல்லுவாங்க. அகிலாண்டேஸ்வரி பார்வதி கையில் சாப்பிட்டது முத கொண்டு சொல்லுவாங்க. உடனே நந்தினிக்கு கோவம் வந்து, சான்ஸே இல்லை ஆண்டி, இப்படிலாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லையே, அது எப்படி நடந்துச்சு அப்படின்னு தெரியல, கண்டிப்பாக அந்த ஜேம்ஸ் பான் புருஷோத்தமன் தான் ஏதோ பண்ணியிருக்காரு, ஆனால் அது என்ன பண்ணாருன்னு தான் தெரியல அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருப்பாங்க. கண்டிப்பாக அவங்க ரெண்டு பேரையும் நான் சேர விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி வனஜா சொல்லிட்டு இருப்பாங்க. எப்படி அகிலா ஆண்டி சமதிச்சாங்க, எப்படி சாப்பிட வந்தாங்க, அவள் சாப்பாடை முதல்ல அவளை வேலைக்காரையாகவே ஏற்றுக்க மாட்டாங்களே, அவளை பார்த்தாலே உங்களுக்கு பிடிக்காது, அது எப்படி இதெல்லாம் எப்படி ஆண்டி நடந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அதான் எனக்கும் புரியல நந்தினி அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருப்பாங்க. நீங்கள் தான் வீட்டில் இருந்து என்ன நடக்குது ஏது நடக்குது கண்டிப்பாக அவங்க ரெண்டு பேரையும் சேர விடக்கூடாது, அதுக்கேற்ற மாதிரி சுச்சுவேஷனை நீங்கள் தான் உண்டு பண்ணி அவங்க ரெண்டு பேரையும் பிரிக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. உடனே வனஜா, சரி நந்தினி நான் அந்த சுச்சுவேஷனுக்காக நான் வெயிட் பண்ணுறேன், இந்த எப்போ அந்த சுச்சுவேஷன் வருமோ நான் அப்போ அவங்கள பிரிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருப்பாங்க. உடனே நந்தினி, சுச்சுவேஷனுக்காக வெயிட் பண்ணாதீங்க, அந்த சுச்சுவேஷனை நீங்கள் உருவாக்குங்க, உருவாக்கி அவங்க ரெண்டு பேரையும் சண்டை போட்டு பிரிங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க நந்தினி. இதை கேட்டுட்டு வனஜாவும், சரி நந்தினி நான் போய் வேலையை பார்க்குறேன்னு சொல்லி கிளம்பி வந்துடுவாங்க. அகிலாண்டேஸ்வரி அவங்க ரூமில் உட்காந்துருக்காங்க. உட்காந்துட்டே இருக்கும்போது யோசிச்சுட்டு இருக்காங்க, நம்ம எப்படி அவள் கையால் சாப்பிட்டோமே இன்றைக்கி போய் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கும்போது அவங்களோட மனசாச்சு வந்து கேள்வி கேட்குற மாதிரி நினச்சி பார்ப்பாங்க. என்ன அகிலா கௌரவம் அது அந்தஸ்து அது இதுன்னு சொல்லி யோசிப்பே, இப்போனா அப்படி மூளையை போட்டு குழப்பிக்கிட்டு இருக்க நீ, அவள் கையால் சாப்பிட்டோமே நீ நினைக்கிறியா, கண்டிப்பாக நீ என்னைக்காச்சும் ஒரு நாள் நீ மருமகளாக ஏற்றுக்க தான் போகிறேன், அது நடக்க தான் போகுது, கொஞ்சம் கொஞ்சமாக அது நடக்கும் அப்படின்னு சொல்லி அகிலாண்டேஸ்வரோடைய மனசாட்சி வந்து பேசிக்கிட்டு இருப்பாங்க. அதுக்கு வாய்ப்பே இல்லை, நான் அவளை ஏற்றுக்கவே மாட்டேன், நான் என் கணவருக்காக அவரோட விருப்பத்திற்காக தான் நான் இப்போ சாப்பிட போனேன்னே தவிர அவளை கண்டிப்பாக நான் ஏற்றுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருப்பாங்க. உடனே அவங்களோட மனசாட்சி, இல்லை அகிலா நீ கொஞ்சம் கொஞ்சமாக கண்டிப்பாக நீ அவளை ஏற்றுக்கிறவ பாரு அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருப்பாங்க. பேசிட்டு போயிடுவாங்க. இதெல்லாம் வச்சு அகிலா யோசிச்சுட்டு இருப்பாங்க, என்ன நமக்கு இப்படி தோணுது, நம்மளோட மனசாட்சிக்கு நம்ம ஏன் இப்படி இருக்கோம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருப்பாங்க. இங்கே வீட்டில் வந்துட்டு பார்வதி ரொம்ப சந்தோஷமாக பாயசம் பண்ணி கீழே கொண்டு வருவாங்க. புருஷோத்தமன் அங்கிள், இந்தாங்க அங்கிள் அப்படின்னு சொல்லி போய் பாயசம் கொடுப்பாங்க. உடனே இன்றைக்கி நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் அங்கிள், எல்லாமே உங்களால் தான் அப்படின்னு சொல்லி பாயசம் கொடுப்பாங்க. என்ன பார்வதி எனக்கு லஞ்சம் கொடுக்குறியா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. இல்லை அங்கிள், கடவுள்கிட்ட ஒன்று வேண்டிகிட்டு இருக்கோம், அது நமக்கு நடந்துருச்சுன்னா கடவுளுக்கு போய் நம்ம செய்கிறோம்ல, இது மாதிரி தான் அங்கிள் அப்படின்னு சொல்லி பேசுவாங்க. சரி சரி அப்போது என்னை கடவுள்னு சொல்கிறியா அப்படின்னு சொல்லி புருஷோத்தமன் கேட்பாரு. நீங்களும் கடவுள் மாதிரி தான் எனக்கு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க பார்வதி. உடனே அங்கிள் நான் உங்ககிட்ட ஒன்று சொல்லணும் அப்படின்னு சொல்லி பேசுவாங்க. சொல்லு பார்வதி, என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருப்பாங்க. கூடவே வனஜாவும் பக்கத்தில் நின்று பார்த்துட்டு இருப்பாங்க, என்ன பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லி ஒட்டு கேட்டுட்டு இருப்பாங்க. பார்வதி உடனே, அங்கிள் எனக்கு ஒரு கனவு வந்துச்சு,
அந்த கனவுல ஒரு பழைய கோவில், அந்த கோவில் அழகாக வந்து வடிவமைச்சிருக்காங்க. அந்த கோவிலுக்கு நான் போகிற மாதிரியும் எனக்கு கனவு வந்துச்சு. கூட அகில அம்மாவும் வர மாதிரியும் எனக்கு கனவு இருந்துச்சு. எல்லாரும் போகிற மாதிரியும் எனக்கு அந்த கனவு வந்துச்சு அங்கிள் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருப்பாங்க. அது ரொம்ப பழைய கோவில் அப்படின்னு சொல்லி சொல்லி பேசிகிட்டு இருக்கும்போது உடனே புருஷோத்தமன், ஆமாம் நம்ம ஒரு கோயிலுக்கு கட்டி கொடுத்துருக்கோம், அது ரொம்ப பழமையான கோயில், அது ஒரு இடத்துல இருக்குது காட்டுப்பகுதியில் இருக்குது, நம்ம அந்த கோயிலுக்கு போகணும், அந்த கோயில் தான் உன் கனவுல வந்திருக்கு போல் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டே இருக்கும்போது பார்வதிக்கு ரொம்பவே சந்தோஷமாயிரும். பரவாயில்ல நமக்கு இந்த மாதிரி வந்திருக்கு அப்படின்னு சொல்லி, வாங்க நம்ம எல்லோரும் சாமி கும்பிட போவோம், நம்ம போய் ரொம்ப நாள் ஆச்சு, அகிலாண்டேஸ்வரியும் நம்ம எல்லோரும் கிளம்பி போவோம் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருப்பாங்க. நான் போய் அகிலாட்ட சொல்லி பெர்மிஷன் வாங்குறேன், நம்ம எல்லோரும் கிளம்பி போய் சாமி கும்பிடுவோம் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருப்பாங்க. கூட வனஜாவும், நீங்கள் எப்படி கிளம்பி போவீங்க அதுன்றத நானும் பார்க்குறேன், இவன் என்ன போய் பேசுவா அக்காட்ட அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் பின்னாலே போவோம் அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடியே போவோம். வனஜா புருஷோத்தமன் ரூமுக்குள்ளே போய் அகிலா என்ன பண்ணிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. இல்லை அகிலா, நம்ம ஒரு பழமையான கோயில் காட்டுப்பகுதியில் கட்டியிருக்கோம் இல்லையா, அந்த கோயிலுக்கு நம்ம கண்டிப்பாக போகணும், நம்ம போயிட்டு வருவோம், எல்லாரும் போவோம் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருப்பாங்க. எல்லாரும்னா பார்வதி ஆதி எல்லாருமே தான் நம்ம வீட்டிலேருந்து போய் சாமி கும்பிட்டு வருவோம் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருப்பாங்க. என்னது அவளும் கூட சேர்ந்து வராங்களா, அப்போ நான் வரல அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருப்பாங்க. கடைசியில் சாப்பாடு விஷயத்தில் நடந்த மாதிரியும் பேசி சம்மதிக்க வச்சுருவாங்க. அகிலாண்டேஸ்வரியும் ஒத்துக்குருவாங்க வர்றதுக்கு. வனஜா இதெல்லாம் ஒட்டி கேட்டுருக்காட பாவி, இப்படி தான் அக்காவை பேசி சம்மதிச்சியா, இந்த தடவை நீங்கள் எப்படி போகிறீங்கன்றதை நானும் பார்க்குறேன்னு சொல்லி வெளியில் நின்று யோசிச்சுட்டு இருப்பாங்க. புருஷோத்தமனும் வெளியில் வந்து இந்த விஷயத்தை பார்வதிட்ட சொல்லலாம் அப்படின்னு சொல்லி வெளியில் வருவார். வெளியில் வரும்போது வனஜா நின்றுக்கிட்டு இருப்பாங்க. இதெல்லாம் கேட்டுட்டு, நீங்கள் இப்படி தான் அக்காவை சம்மதிக்க வைக்கிறீங்களா, இந்த தடவை நீங்கள் கோயிலுக்கு எப்படி போகிறீங்கன்றதை நானும் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி பேசுவாங்க. என் புருஷோத்தமனும் பார்க்குறேன் இந்த தடவை கண்டிப்பாக நான் தான் ஜெயிப்பேன் அப்படின்னு சொல்லி சேலஞ்சு போட்டுக்குவாங்க. கீழே இறங்கி வந்துடுவாங்க. பார்வதி நம்ம எல்லாரும் கோயிலுக்கு கிளம்பணும் அப்படின்னு சொல்லி சொல்லிடுவாங்க. அடுத்த எபிசோட்ல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் மல்டிமேட் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். நன்றி.